வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்ப்பரேட் கம்பெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்க நம்ம சேனல்ல ஏதாவது விளம்பரம் கொடுக்கணும், இல்ல உங்க நிறுவனத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தகவலை நம்மளோட சேனல்ல நீங்க பதிவிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க தாராளமா ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க கம்பெனியில் உள்ள வேலை வாய்ப்பு தகவலை தாராளமா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல பத்தினா ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர் உங்களுக்காக நாங்கள் ஷோ பண்ணியிருக்கோம். பொதுவாக நம்ம கிட்ட வர எல்லா ஓப்பனிங்ஸும் ஒரு சில நிறுவனத்தில் உள்ள ஹைச்சாஸ் டேரக்டா அனுப்புறாங்க. நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாப் ஓப்பனிங்ஸும் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் அதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எது உண்மையான வேலை எது ஃபேக்கான வேலை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவலை ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவினே சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி மற்ற நண்பர்களுக்கு பண்ணுங்கள். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட ஜாப் செவன் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்மளோட ஜாப் செவன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புதுசாக பார்க்குற எல்லாருமே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. நாங்களும் அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு தகவலை சீக்கிரமாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணும் சொல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்குது. ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, வித்தவுட் டிலே நண்பா வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கிற கம்பெனியோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மர்கடோர்ஸி சிட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திலிருந்து தான் இன்றைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த நிறுவனத்திலிருந்து கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எந்த போஸ்ட்டுக்காக ஆட்கள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ நிறைய நண்பர்களுக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு ஜாபாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம பைக்கில் போய் கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு தான் இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து ஆட்கள் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது எடுத்துட்ருக்காங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன். சரி, ஓகே, நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒன்று டுவெல்த்து படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா டிப்ளமோ, அப்படி இல்லைனா ஐடி, ஓகேங்களா? ஸோ மினிமமாக நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும், இந்த நிறுவனத்தில் நீங்கள் தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலான்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எந்த டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்கேஸ் நீங்கள் டிகிரி படித்து ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி வாங்குங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன் மேபி சீக்கிரமாகவே கிடைக்கும், ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன். ஸோ இந்த கம்பெனி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பூர் அண்ட் சென்னை இந்த ரெண்டு மாவட்டத்துலையுமே இப்போ வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ திருப்பூர் அண்ட் சென்னை நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் விஷயங்கள் என்ன கேட்டாங்கன்னா, திருப்பூர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கள் நீங்கள், எஸ்பெஷலி அவங்களுக்காக இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் திங்க் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டியூட்டி ஹவர்ஸ். ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து 8 மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்க போது, அதுவும் ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான், ஓகேங்களா? நீங்கள் நைட் ஷிஃப்ட்லாம் உங்களுக்கு இருக்காது, ஒன்லி ஜென்ரல் ஷிஃப்ட், பகலில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்க போது 8 மணி நேரம் நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய போகிறீங்க, ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும், அதாவது ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக, அதாவது நீங்கள் ஃபீல்டு கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கலெக்ஷன் ஃபீல்டில், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கம்பெனி தரப்புலேருந்து உங்களோட சேலரி உயர்த்தி கொடுக்கப்படும் முதலாவது சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் சீக்கிரமாகவே இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த மட்டும் வரைக்கும் ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவலை மட்டும் தான் இப்போ இந்த நிறுவனத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களும் இந்த நிறுவனத்தில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் முகம் தெரியாமல் நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க வேலைவாய்ப்பு இல்லாமல், அவங்க எல்லாத்துக்குமே இந்த தகவல் கண்டிப்பாக போகணும், அதுதான் எங்களோட அல்டிமேட் கோல். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியாவிலும் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற சக நண்பர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம், ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஏஜ் வந்து 18-30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ 18 கீழவோ இல்லை 30க்கு மேலவோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ 18-30 வயசுக்குள்ளே இருக்கிற அனைத்து ஆண்களும் இந்த நிறுவனத்தில் சீக்கிரமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பெனிஃபிட், முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளில் நிறைய பேர் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி அந்த நிறுவனத்தில் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்காங்களா அதை பார்ப்போம். அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் வந்து, ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த நிறுவனத்தில் அதிகமான இன்சென்டிவ் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது டைரக்ட் கம்பெனி ரெக்யூர்மெண்ட்னால உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ப்ரொமோஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் என்பது வருடத்துக்கு ஒரு முறை என்ற கணக்கில் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஎஃப் இஎஸ்ஐ வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் தர்ற இந்த 4 பெனிஃபிட்டும் கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு வழங்கப்படும்னு கம்பெனியோட ஹெச்எஸ் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா?
தென் டோட்டல் போஸ்ட் நண்பர், ஸோ டோட்டல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நிறுவனத்தில் 20 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட 20 மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிந்தளவு இன்ஃபர்மேஷனை உங்களோட சக நண்பர்களுக்கும் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, தென் இன்டர்வியூ டேட். ஸோ இன்டர்வியூ டேட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு டேட்டும் மென்ஷன் பண்ணல, இமிடியேட் ஜாயின்ஸ் ஒன்லி சொல்லிட்டாங்க. ஸோ யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு என்பது கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா இந்த நிறுவனத்தில் நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சாலரி டீடைல். சோ இந்த கால கட்டத்துல பெருசா பார்க்க போற ஒரு விஷயமே சாலரினே சொல்லலாம். சோ நீங்க ஒரு நிறுவனத்துக்கு நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமானு திங்க் பண்ற விஷயமே அந்த நிறுவனத்தில் நமக்கு கொடுக்க போற சாலரி பொறுத்த அமைப்புதுனே சொல்லலாம். பிகாஸ் கால சூழ்நிலை அப்படி நம்மள மாற்றிருக்குனே சொல்லலாம். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் நமக்கு 15,000 ரூபாய் நமக்கு கிராஸ் சாலரியா இருக்க போது, அதாவது உங்களுக்கான சிடிசி சாலரியா இருக்க போது, அதாவது பிஎஃப் இஎஸ் பிடிக்காம உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் கொடுக்க போறாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சாலரி. ஓகேங்களா, தென் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, அதாவது இந்த நிறுவனத்தில் இவங்க டைரக்ட் கம்பெனி ரோலுக்கு தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு கான்ட்ராக்டோ இல்லை வேற ஏதாவது நீம் ட்ரைனிங்கில் போக போகிறதில்ல, டேரெக்டாக கம்பெனி ரோலில் போகிறதுனால உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ப்ரொமோஷன் கண்டிப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரொமோஷன்னா போய் 1 மாதம் 2 மாதத்தில் வேலை செஞ்சால் வராதுங்க, மினிமம் நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் என்பது இந்த நிறுவனத்தில் கட்டாயம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான் இந்த நிறுவனத்தில் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கிய தகவல், நம்ம சேனலில் போடுற எல்லா வேலைவாய்ப்பும் முற்றிலும் இலவச வேலைவாய்ப்பு, அதனால் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல, இல்லை வேறு ஏதாவது சேனலில் வீடியோ பார்க்க வேற எங்கேயோ வேலைக்கு போனீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் இடையில கன்சல்ட்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் 2,000 ரூபாய் கொடுத்தா போதும், உங்களுக்கு நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படிலாம் சொல்கிற கம்பெனிலாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அவங்ககிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க, உங்களோட காசை கொண்டு போய் நீங்கள் எங்கேயுமே போடாதீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு உள்ள நாலேஜுக்கும் வெளியே கம்பெனியில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு, அது உங்களுக்கு நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த மட்டும் இருக்கும், ஸ்க்ரீனில் தர இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஹைச்சாஸ் வந்து எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்களை நாங்கள் வர சொல்லிட்டோம் உடனே அவங்க டேட்டா வந்துடுறேன், எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கொண்டு வராமல் வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வாக்கிங் இன்டர்வியூ அட்டன் பண்ண போதும் சரி, இல்லை வேற எங்கேயாவது ஜாப் தேடி போகிறீங்களும் சரி, கரெக்டாக ப்ராப்பராக இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் பண்ணி உங்களோட ஃபைலில் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காண்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நிறுவனத்தோட ஹைச்ஆர் மொபைல் நம்பர் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹைச்ஆர் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் நம்பர் வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கு டிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த கம்பெனி எக்ஸாக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அண்ட் உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த ஹெச்ஆர்ட்ட பேசும்பொழுது மறக்காமல் நம்மளோட ஜாப் செவன் யூடியூப் சேனல் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஜாப் செவன் நேமை மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதாவது முதல் முன்னுரிமை மேபி வழங்கலாம், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்காக நாங்கள் ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணணும் ஆசைப்பட்டு உங்களுக்காக இந்த ஒரு 2 வெப்சைட் வந்து நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இந்த 2 வெப்சைட்லையும் உங்களுக்கு ஏராளமான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. படித்தவங்க படிக்காதவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ், அகர ஃபீமேல் மேல்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்குது. வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் இந்த 2 வெப்சைட்டையும் உங்களோட கூகுள் ப்ரௌசரில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு மறக்காம வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிருங்க.